வணக்கம் அண்ட் வெல்கம் டு டாக்டர் ஆன் கால். ஒவ்வொரு நாளுமே ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளை நீங்கள் வீட்டில் இருந்தபடியே கால் பண்ணி கேட்டுருக்கீங்க. அந்த வகையில் இன்றைக்கும் நீங்கள் கால் பண்ணலாம். நீங்கள் கேட்கக்கூடிய அனைத்து ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கும் பதில் அளிக்கிறதுக்காக ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டல்லேருந்து டாக்டர் கவிதா நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வெல்கம் மேம். வணக்கம். தைராய்டு அப்படின்ற ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லும் போது, தைராய்டு எனக்கும் இருக்குது, நான் மாத்திரை எடுத்துகிட்ருக்கேன், டெய்லி மார்னிங் டேப்லெட் எடுத்துக்கிட்டால் போதும் தைராய்டு ஒரு சமநிலையில் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. பட் இருந்தாலும் இந்த தைராய்டு பிரச்சனைலாம் வரக்கூடிய பிற பிரச்சனைகள் என்னவாக இருக்குது? இந்த மாத்திரையோட டோசேஜ் நம்ம அதிகப்படுத்திக்கிட்டே போகிறோமே, எதனால் மாத்திரை போட்டும் அதிகமாகுதுன்றது பற்றின ஒரு புரிதல் பல பேருக்கு இருக்கிறதில்ல. அது மட்டும் நம்ம இந்த பெண்கள் சார்ந்த பிரச்சனையாகவே சில பேர் நினைக்கிறாங்க, தைராய்டு வந்துட்டு பெண்களுக்கு அதிகப்படியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆண்களுக்கும் தைராய்டு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த தைராய்டு எதனால் ஏற்படுது, இப்படி இயற்கையை எப்படி சரி பண்ணிக்கலாம், அப்படி சரி பண்ண முடியலனா வாழ்க்கை ஃபுல்லாக நம்ம மாத்திரைகள் எடுத்து தான் ஆகணுமா? நிச்சயமா இல்லை, வாழ்க்கை முழுவதும் வந்து மாத்திரை எடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. கண்டிப்பாக நம்மளோட மூலிகை மருந்துகளில் இதை குணப்படுத்த முடியும். நிறைய பேர் வந்து ஒரு தவறாக வந்து கவனிச்சிட்டு இருக்காங்க. இப்போது சர்க்கரை நோயாக இருந்தாலும் சரி, ஏன்னா அது ஒரு ஹார்மோன் பிரச்சனை, அதே மாதிரி தைராய்டு பிரச்சனையும் ஒரு ஹார்மோன் பிரச்சனைகள் தான். ஸோ இந்த மாதிரி ஹார்மோன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு நம்ம வாழ்நாள் முழுவதும் கண்டிப்பாக மருந்து எடுத்து தான் ஆகணும். இப்போது நம்ம குணமாகும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பட் ஆனால் வந்து இவங்க வந்து சும்மா சொல்கிறாங்க, இது கண்டிப்பாக குணப்படுத்த முடியாது அப்படின்னு நிறைய பேருடைய மனக்கணக்கு இப்படி தான் இருக்குது. ஸோ இது அனுபவபூர்வமாக நம்மளோட சித்த மருத்துவத்தின் மூலியமாக குணப்படுத்த முடியும் அப்படிங்கிறது நம்மளோட மருந்துகள் எடுத்ததுக்கப்புறம் அவங்களே வந்து ஃபீல் பண்ணதுக்கப்புறம் தான் அது வந்து அந்த புரிதல் வந்து அவங்களுக்கு வர ஆரம்பிக்கும். ஏன்னா வந்து இன்னும் வந்து யாருக்குமே ஒரு தெளிவான ஒரு ஒரு கிளியரான ஒரு ஐடியா கிடைக்கிறது இல்லை. இப்போ ஒரு மருத்துவர் சொன்னால் கூட மருத்துவர் மேலே வந்து சந்தேகப்படுற அளவுக்கு வந்து இது கண்டிப்பாக குணமாகுமா, டாக்டர் சொல்கிறாங்க பட் இருந்தாலும் இது குணமாகாது அப்படின்னு தான் நிறைய பேர் சொல்கிறாங்க. ஸோ ஒரு சிலர் மட்டும்தான் குணமாகும் சொல்கிறாங்க. பட் நிறைய டாக்டர் நான் கன்சல்ட் பண்ணப்போ கண்டிப்பாக இது மருந்துகள் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதை தான் வந்து பேசிக்காக நம்புவாங்க. பட் இந்த சித்த மருத்துவத்தை வந்து முழுமையாக நம்பி மருத்துவரோட ஆலோசனை பிரகாரம் வாழ்வியல் மாற்றத்தையும் மாற்றிட்டு மருந்துகள் தொடர்ச்சியாக எடுக்கும் பொழுது கண்டிப்பாக இது குணப்படுத்த முடியும். மருந்துகளே இல்லாமல் நம்மளோட உணவுகள்லேயே நம்ம உணவே ஆரோக்கியம் அப்படிங்கிற கான்செப்டில் நம்ம வாழ்நாள் முழுவதும் ஃபாலோ பண்ணிக்கலாம். மருந்துகள் எடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ இது வந்து நம்ம தெளிவாக வந்து புரிஞ்சுக்கணும். இப்போ ஹார்மோன் குறைபாடுகளுக்கு என்னென்ன காரணம், இப்போ குறிப்பாக இந்த தைராய்டு பிரச்சனை எதனால் ஏற்படுது அப்படின்னா, ஜென்ரலாக எல்லாருக்குமே தெரியக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்துக்கிட்டோம்னா அயோடின். அயோடின் உப்பு நம்ம எடுத்துக்கணும். ஸோ அதை எடுத்துக்கும் பொழுது கண்டிப்பாக இந்த பிரச்சனை குணமாகும் அப்படிங்கிறதுனால பேசிக்காக நம்ம வாழ்நாள் முழுதும் உபயோகப்படுத்தக்கூடிய வந்து பொருளே வந்து அயோடின் உப்பாக தான் இருக்குது. ஸோ இது எக்ஸசிவாக நம்ம எடுத்துக்கிறோமா இல்லை குறைவாக எடுத்துக்கணுமா அப்படிங்கிறது தெரியறதில்ல. ஸோ பிளெயினாக வந்து நம்ம அயோடைஸ்டு சால்ட்டே நம்ம எடுக்கக்கூடாது, அது ரொம்ப தவறான ஒரு விஷயம். அயோடின் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும்பொழுது தான் நமக்கு தைராய்டே வந்து நார்மலாக வந்து செக்ரெட் ஆக ஆரம்பிக்கும். அயோடின் டெஃபிஷியன்சி இருக்கும்பொழுது தைராய்டு சுரப்பிகள்லாம் நமக்கு பிரச்சனை ஏற்படும். பட் அதுக்காக அயோடினே நம்ம கண்டினியூவாக எடுத்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னாலும் நமக்கு அது பிரச்சனையாகும். ஸோ எக்ஸசிவாக அயோடின் எடுக்கும் பொழுதும் நமக்கு ஹைப்பர் தைராய்டிசம் இல்லை ஹைப்போவாக கூட மாறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் நம்ம அயோடிஸ்ட் சால்ட் எடுக்காமல் பேசிக்காகவே நம்ம இயற்கையாக இருக்கக்கூடிய ராக் சால்ட்டு, இந்துப்பு, நமக்கு வந்து இந்த கல்லுப்பு, இது நம்ம உபயோகப்படுத்தினாலே போதுமானது. நம்ம முன்னோர்கள் அதுதான் உபயோகப்படுத்தினாங்க. ஸ்பெசிஃபிக்காக வந்து அவங்க உணவில் வந்து அயோடின் உப்பு தான் எடுத்துக்கணும் அப்படின்னு அவங்க ஸ்பெசிஃபிக்காலாம் சாப்பிடல. ஸோ அவங்க வந்து பாரம்பரியமாக வந்து கல்லுப்பு தான் உபயோகப்படுத்தினாங்க. ஸோ அவங்களுக்கு எந்த விதமான பிரச்சனைகளும் கிடையாது. மோஸ்ட்டாக வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இது வந்து நமக்கு இந்த அயோடின் டெஃபிஷியன்சினால தான் இந்த பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறதை தாண்டி உடலில் இருக்கக்கூடிய மற்ற பிரச்சனைகளாலையும் இந்த தைராய்டு பிரச்சனைகள் ஏற்பட ஆரம்பிக்கும். உதாரணத்துக்கு ஒரு சர்க்கரை நோயாளியாக இருக்காங்க, இல்லை வேறு ஏதாவது நோய்களுக்கு வந்து மருந்துகள் எடுத்துக்கிறாங்க. இப்போது பிசிஓடி பிரச்சனைகள் இருக்குது. ஸோ ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன்ஸ் வந்து அதிகமாக இருக்கும்பொழுது நமக்கு இந்த தைராய்டு பிரச்சனை ஏற்படும். ஸ்பெசிஃபிக்காக வந்து மாசமாக இருக்கிறவங்க நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க, நான் மாசமாக இருக்கும் போது எனக்கு தைராய்டு பிரச்சனை வந்துருச்சு, அதுலேருந்து நான் மருந்து எடுத்துக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லி. ஏன் அப்படின்னா கன்சீவாக இருக்கும்பொழுது ஈஸ்ட்ரோஜனுங்கிற ஹார்மோனோட லெவல் வந்து ரொம்ப பீக் லெவலில் இருக்கும். ஸோ அப்போ என்னாகும்னா இந்த ஈஸ்ட்ரோஜன் வந்து நம்ம தைராய்டு லெவலில் வந்து டாமினேட் பண்ணுறதுனால அந்த டைமில் நமக்கு தைராய்டு பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும். ஸோ இந்த ஹார்மோன் பிரச்சனைனால கூட நமக்கு தைராய்டு ப்ராப்ளம்ஸ் வர ஆரம்பிக்கும். இப்போ பிளட் டெஸ்ட் எடுத்து பார்க்கும்போது தைராய்டு லெவல் அதிகமாக இருக்குது அப்படின்னா, உங்களுக்கு தைராய்டுக்கு மட்டும் மருந்துகள் நம்ம எடுத்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா அந்த ப்ராப்ளம் முழுமையாக சால்வ் ஆகாது. அவங்களுக்கு பிசிஓடி பிரச்சனை இருக்கா,
இல்லைனா ஏதாவது ஹார்மோன் சேஞ்சஸ் இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அப்போது பிசிஓடி பிரச்சனை இருக்குது இல்லைனா டெலிவரி ஆனதுக்கப்புறம் நிறைய பேருக்கு தைராய்டு பிரச்சனை தானாகவே குணமாக ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி என்னென்ன காஸ் ரூட்ஸ் இருக்குது, என்ன ரூட் காஸ் இருக்குது அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஒரு பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்துட்டு இல்லை தைராய்டு இம்பேலன்ஸாக இருந்ததுன்னா உடனே ஒரு மாத்திரை எடுத்துக்கணும் தவறான ஒரு விஷயம். அதை தாண்டி அவங்களுக்கு உடல் ரீதியாக என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு நம்ம கவனிக்க வேண்டியதாக இருக்குது. இப்போது ஒரு பெண்கள் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பெண்மணி எடுத்துக்கலாம், அவங்களுக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸும் இருக்குது தைராய்டும் இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு பிசிஓடி எந்த அளவுக்கு இருக்குன்றதை நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஸோ அந்த பிசிஓடி நம்ம கரெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னாலே தைராய்டு வந்து நார்மலாகவே குறைய ஆரம்பிக்கும். அதுக்கடுத்து ஆட்டோ இம்யூன் தைராய்டிஸ் அப்படின்னு ஒரு கண்டிஷன்ஸ் இருக்குது. ஸோ நம்ம உடலில் இருக்கக்கூடிய நல்ல வெள்ளை அணுக்களை வந்து நல்ல செல்களை வந்து அழிக்கக்கூடிய ஒரு தன்மை. ஸோ ஆட்டோ இம்யூன் டிசீஸ்லேயும் நமக்கு இந்த தைராய்டோட லெவல் வந்து நமக்கு இம்பேலன்ஸ்டாக வர ஆரம்பிக்கும். ஸோ எல்லாமே நார்மலாக இருக்குது, பட் ஆனால் தைராய்டு மட்டும் ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம் என்ன மருந்துகள் கொடுத்தாலும் குறையவே இல்லை அப்படின்னா அது ஆட்டோ இம்யூன் டிசீஸாக கூட இருந்துக்கலாம். ஸோ இது மாதிரி நம்ம அயோடின் மட்டும்தான் குறைபாடாக இருக்குது அதனால தான் ஒரு முக்கிய காரணம் கிடையாது. உடலில் வந்து மற்ற பிரச்சனைகளுக்கும் ஒரு முக்கிய காரணமாக இருக்குது. அதுக்கடுத்து மன ரீதியான ஒரு பிரச்சனையும் இதுக்கு ஒரு முக்கிய காரணம். இப்போ ஒரு சாந்தமாக இருக்கக்கூடிய நபர் வந்து திடீர்னு ஒரு கோவப்படுறாங்க இல்லை தானாகவே அழுகை வருது ரொம்ப டென்ஷன் ஆகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த தைராய்டு பிரச்சனை இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து ஒரு ரூட் காஸாக இருக்குது. ஸோ நம்மளோட உணவியலை நம்ம என்ன ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக கல்லுப்பு உபயோகப்படுத்துறது நல்ல விஷயமா இருக்கும். அதுக்கு அடுத்து நமக்கு இயற்கையான இப்போது சப்கிளினிக்கல் தைராய்டிசம் அப்படின்னு நம்ம சொல்வோம். ஸோ இப்போ தான் ஆரம்ப ஸ்டேஜில் இருக்குது. பிளட் டெஸ்ட் எடுத்து பார்க்கும்பொழுது இப்போ தைராய்டு லெவல் வந்து ரேஷியோ ஒரு 2-5% இன்க்ரீஸ்டாக இருக்குது இல்லை குறைவாக இருக்குது அப்படின்னா நம்மளோட சீதாப்பழையோட இலை கஷாயம் எடுத்துக்கிட்டே வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு தைராய்டு பிரச்சனையும் குணமாகும். ஹைப்பர் தைராய்டாக இருந்தாலும் சரி ஹைப்போ தைராய்டிசம் இருந்தாலும் சரி. ஸோ தொடர்ச்சியாக இந்த சீதா இலையோட கஷாயம் காலையில் வெறும் வயிற்றில் 30 ml எடுக்கும் பொழுது இந்த தைராய்டோட சுரப்பிகள் வந்து நார்மலாக சுரக்க ஆரம்பிக்கும். இந்த தைராய்டு சுரப்பி வந்து நமக்கு கழுத்து பகுதியில் வந்து அமைஞ்சிருக்கு. இந்த தைராய்டு வந்து ப்ராப்பராக வேலை செய்யணும் அப்படின்னா மாஸ்டர் கிளாண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய பிட்யூட்டரி கிளாண்ட் நம்மளோட மூளைப்பகுதிகளில் இருக்குது. அந்த பிட்யூட்டரி கிளாண்ட்லேருந்து நமக்கு இந்த தைராய்டுக்கு சிக்னல் பாஸ் பண்ணால் மட்டும்தான் இந்த தைராய்டு சுரப்பி நார்மலாக செக்ரெட் ஆக ஆரம்பிக்கும். இப்போ ஒரு சிலருக்கு பிளட் டெஸ்ட் எடுத்து பார்க்கும்பொழுது டிஎஸ்ஹெச் லெவல் வந்து நார்மலாக இருக்கும், T3 T4 வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த டிஎஸ்ஹெச் லெவல் அப்படிங்கிறது தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன். ஸோ டிஎஸ்ஹெச் லெவல் வந்து அவங்களுக்கு நார்மலாக இருக்குது, பட் T3 T4 அதிகமாக இருக்குது அப்படின்னா கழுத்து பகுதியில் இருக்கக்கூடிய தைராய்டு சுரப்பி அதிகமாக வேலை செய்யுது அப்படின்னு அர்த்தம். அப்போ என்னென்னா பிரெயினில் இருக்கக்கூடிய பிட்யூட்டரி கிளாண்ட் வந்து சிக்னல் கரெக்டாக பாஸ் பண்ணல, அவங்க வந்து ரெஸ்ட்லேயே இருக்காங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போது பிட்யூட்டரி கிளாண்டை வந்து நம்ம ஸ்டிமுலேட் பண்ணுற மாதிரியான மருந்துகள் நம்ம ஃபாலோ பண்ணும்போது தான் கம்ப்ளீட்டாக வந்து குணமாகும். ஒரு சிலருக்கு வந்து டிஎஸ்ஹெச் லெவல் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும், T3 T4 லெவல் வந்து கம்மியாக இருக்கும். அப்போ என்னாகும் அப்படின்னா பிட்யூட்டரி கிளாண்டோட சிக்னல் வந்து ரொம்ப அதிகமாக போயிட்டுருக்கு, T3 T4 லெவல் வந்து அதாவது கழுத்து பகுதியில் இருக்கக்கூடிய அந்த சுரப்பிகள் வந்து அவங்களுக்கு கம்மியாக சுரந்துட்டுருக்கு. வெறும் சிக்னல் மட்டும்தான் வந்து பிரெயின்லேருந்து பாஸ் ஆகிட்டுருக்கு, பட் இந்த கிளாண்ட் வந்து ரெஸ்ட்லேயே இருக்குது, இங்கே இந்த சுரப்பிகளை வந்து ப்ராப்பராக சுரக்கலை அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ அதனால தான் மெயினாக வந்து இது ரெண்டுமே வைஸ் வர்ஸா நம்ம செக் பண்ணுறோம். ஒரு தைராய்டு டெஸ்ட் எடுத்து பார்க்கும்பொழுது T3 T4 அண்ட் TSH. ஸோ மெயின் வந்து பார்த்திங்கன்னா தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் தான். ஸோ அதை ஃபஸ்ட்டு பேஸ் பண்ணி T3 T4 எப்படி இருக்குன்றதை நம்ம பார்த்துக்கணும். ஸோ இதற்கு கூட இந்த தைராய்டு கிளாண்ட் கூடவே வந்து ஒரு சின்ன ஒரு பேராதைராய்டு ஹார்மோன் இருக்குது. ஸோ அதுவும் வந்து நமக்கு நார்மலாக செக்ரீட் ஆகணும். ஸோ இவ்வளோ விஷயங்களும் நமக்கு இருக்குது. நம்ம ஹார்மோன் பிரச்சனை அப்படின்னு நம்ம ஜென்ரலாக எடுத்துக்கிறோம், பட் நிறைய வந்து கோரிலேஷன்ஸ் இருக்குது. ஒவ்வொரு ஹார்மோன்ஸும் நமக்கு ஒவ்வொரு விதமாக வந்து ஆக்டிவேட் பண்ணும். அதில் மெயினாக இந்த தைராய்டோடைய சுரப்பி வந்து நமக்கு எதுக்கு தேவை அப்படின்னா நம்ம பாடியில் நடக்கக்கூடிய அனைத்து விஷயங்களுக்கும் வளர்சிதை மாற்றம் மெட்டபாலிசம்க்கு நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, டைஜஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, அதேமாதிரி எக்ஸ்க்ரீட்டரி ப்ராசஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இப்போ இந்த தைராய்டு பிரச்சனைகள் வந்து பார்த்துக்கிட்டோன்னா இதுக்கு எளிதில் வந்து நம்ம சீதாப்பழத்தோட இலை கஷாயம்னு சொன்னோம். அதுக்கு அடுத்து நம்ம ஒரு சில சவுண்டு வந்து எழுப்பும் பொழுது நமக்கு கழுத்து பகுதியில் இந்த சுரப்பி வந்து இருக்குது. ஸோ நம்ம சவுண்டு வந்து எழுப்பும் பொழுது அந்த சுரப்பி வந்து நார்மலாக செயல்பட ஆரம்பிக்கும். இப்போ T3 T4 லெவல் வந்து அவங்களுக்கு நார்மலாக இல்லை அப்படின்னா நமக்கு இந்த எக்ஸசைஸ் செய்யும் பொழுது கண்டிப்பாக அது ஸ்டிமுலேட் ஆகி செக்ரீட் ஆக ஆரம்பிக்கும்.
ஸோ இதுக்கு வந்து நம்ம இம் அப்படின்ற ஒரு சவுண்டு ஒலியை வந்து நம்ம எழுப்பணும் அப்படின்னு சொன்னால் நமக்கு அந்த ஹார்மோன்ஸ் வந்து நார்மலாக செயல்பட ஆரம்பிக்கும். ஸோ டெய்லி காலையில் வெறும் வயிற்றில் இந்த கஷாயத்தை எடுத்ததுக்கு அப்புறமா இந்த ஒலியை வந்து நம்ம எழுப்பலாம். ஸோ இம் அப்படின்ற சவுண்ட் நம்ம கொடுக்கும் பொழுது நம்ம தொண்டைப்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த சவுண்ட்னால அந்த ப்ரெஷர்னால நமக்கு அந்த ஹார்மோன்ஸ் வந்து செக்ரீட் ஆக ஆரம்பிக்கும். அப்படி இல்லைன்னா ஓம் அப்படிங்கிற ஒலியும் வந்து எழுப்பலாம். ஸோ இது வந்து ஒரு பெஸ்ட்டு ரிசல்ட் வந்து கொடுக்கும். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் சிங்கம் கர்ஜிப்பது போன்ற ஒரு சவுண்டு ஏதாவது ஒரு ஒலியை வந்து நம்ம எழுப்பிக்கலாம். ஸோ அந்த இடத்துல நமக்கு ஒலியை எழுப்பும்போது ஹார்மோன்ஸ் வந்து நார்மலாக செக்ரீட் ஆக ஆரம்பிக்கும். இதற்கு கூட நைட்டு வந்து டெய்லி சாப்பிட்டதுக்கப்புறம் திரிபலா பவுடர் வந்து எடுத்துக்கணும். கண்டிப்பாக உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றுறதுக்காக இந்த திரிபலா பவுடர் வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ டெய்லி வந்து நைட்டு சாப்பிட்டு 2 மணி நேரத்துக்கு அப்புறமா ஒரு 5 கிராம்ஸ் வந்து ஹாட் வாட்டரில் எடுத்துக்கும் பொழுதும் இந்த தைராய்டு லெவல் வந்து நார்மலுக்கு வர ஆரம்பிக்கும். அதுக்கடுத்து வாழ்வியல் மாற்றம் ரொம்ப ரொம்ப அவசியம். நம்மளோட ஹார்மோன் இம்பேலன்ஸ் தைராய்டு மட்டும் கிடையாது, சர்க்கரை நோயாக இருந்தாலும் சரி, இல்லை உடலில் இருக்கக்கூடிய மற்ற பிரச்சனைகளுக்கு ஒரு முக்கிய காரணம் நமக்குடைய வாழ்வியல் மாற்றம். இப்போ ஒரு மனிதன் வந்து ஆரோக்கியமாக இருக்காங்க, ஸோ திடீர்னு ஒரு சில லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்னால வந்து நமக்கு இந்த தைராய்டு பிரச்சனை ஏற்படும். நம்ம சாப்பிட்ற நேரம், முக்கியமாக நம்ம தூங்கக்கூடிய நேரம் ரொம்ப ரொம்ப முக்கியம். லேட்டாக தூங்குறவங்களுக்கும் இல்லை நைட் ஷிஃப்ட் பார்க்குறவங்களுக்கும் வந்து இந்த தைராய்டு பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஸோ இப்போது நார்மலாக வந்து அவங்க லைஃப் லீட் பண்ணிகிட்டு இருப்பாங்க, டக்குன்னு ஒரு சேஞ்சஸ் நடக்கும்பொழுது ஒரு 3 to 4 மந்த்ஸ்லேயே அவங்க பாடி வெயிட் வந்து கெயின் ஆக ஆரம்பிக்கும். தைராய்டு டெஸ்ட் எடுத்து பார்க்கும்பொழுது கண்டிப்பாக அவங்களுக்கு அந்த சேஞ்சஸ் இருக்கும். ஸோ முக்கியமாக அங்கே தூங்குகிற நேரம் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். அதே மாதிரி காலை சூரியன் ஒளியில் இருக்கும்பொழுது நமக்கு இந்த தைராய்டு சுரப்பிகள் நார்மலாக செயல்பட ஆரம்பிக்கும். விட்டமின் டி அப்சார்ப்ஷன் நமக்கு ஸ்கின்ல நடக்கும் பொழுது தைராய்டு சுரப்பிகள் நார்மலாக செயல்பட ஆரம்பிக்கும். ஸோ ஒரு சில விஷயங்கள் நம்ம மாற்றிக்கிறது நல்ல விஷயமா இருக்கும். அதே மாதிரி நம்மளோட மன ரீதியான பிரச்சனைகள் இருக்கும்பொழுதும் இந்த தைராய்டு பிரச்சனை வருதுன்னு நம்ம சொல்லிகிட்ருக்கோம். ஸோ ரொம்ப டென்ஷனாக இருக்கீங்க இல்லை வேலையில் ரொம்ப டென்ஷனாக இருக்குது அப்படின்னா ஒரு 1/2 மணி நேரம் யோகாசன பயிற்சி பண்ணுறது நல்லது. ஸோ அதில் பிராணாயாம பயிற்சியும் பண்ணும்பொழுது நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நம்ம மாற்றிக்கணும். வெறும் வந்து காலையில் எழுந்த உடனே ஒரு மாத்திரை மட்டும் எடுத்துக்கிட்டு நம்ம லைஃப் ஸ்டைல் ப்ராப்பராக செயல்படலை நம்ம மாற்றிக்கல அப்படின்னு சொன்னால் மெடிசனோட டோசேஜ் மட்டும்தான் அதிகமாகுமே தவிர தைராய்டு வந்து நமக்கு நார்மலுக்கு வராது. ஸோ நம்ம வீட்டில் இருந்தபடியே இந்த கஷாயம் எடுத்துக்கலாம். பட் அதையும் தாண்டி ஒரு 3 மாதமோ 8 மாத காலமோ இல்லை தேவைப்பட்டால் 1 வருஷம் கூட மூலிகை மருந்துகளோடு சேர்த்து ஆங்கில மருந்துகளும் ஃபஸ்ட்டு எடுக்கணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு பிளட் டெஸ்ட் எடுத்து பார்க்கும்பொழுது லெவல் வந்து உங்களுக்கு நார்மலுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் ஆங்கில மருந்துகளை ஸ்டாப் பண்ணிவிட்டு மூலிகை மருந்துகள் மட்டுமே எடுக்கலாம். ஸோ மூலிகை மருந்துகள் கூட ஒரு சில மாதங்கள் மட்டும்தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா இந்த மூலிகை மருந்துகளும் நீங்கள் ஸ்டாப் பண்ணிவிட்டு வாழ்வியல் மாற்றத்தையும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு உணவே மருந்து அப்படிங்கிற கான்செப்டில் நம்மளோட வாழ்வியல் மாற்றத்தை மாற்றிக்கிட்டோம் அப்படின்னாலே கண்டிப்பாக இந்த தைராய்டு பிரச்சனையை முழுமையாக குணப்படுத்த முடியும். நிகழ்ச்சியோட ஃபர்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ டாக்டர். டாக்டர் இணைப்பில் தாம்மா இருக்காங்க, உங்களோட பெயர் என்னம்மா? என்னோட பேர் ஷியாமலா, கீழக்கட்டையில இருந்து பேசுறேன். ஓகே ஷியாமலா, இது யாருக்கான கேள்விம்மா? எனக்கு தான், எனக்கு தான். உங்க வயசு? 48. ஓகே ஃபைன்மா, உங்களோட சந்தேகத்தை கேட்கலாமா? டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. குட் மார்னிங் மா. ஹலோ டாக்டர். அந்த மாதிரி எனக்கு இது ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் மாதிரி இருக்கு கழுத்துல, கழுத்து பகுதியில. ஓகே ஓகே. அரிப்பு இருக்கு, அரிப்பு இருக்கு. சரிங்க. இதுக்கு வீட்ல இருந்து ஏதாவது மெடிசன் பண்ண முடியுமா, உள்ளுக்கு ஏதாவது சாப்பிட முடியுமா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஓகே ஓகே ஓகே. கண்டிப்பா வந்து வீட்டுல இருந்தபடியே நம்ம சரி பண்ணிக்கலாம். பட் முழுமையாக சரியாகிற வரைக்கும் நீங்க ஃபாலோ பண்ண வேண்டியது இருக்கும். ஏன்னா ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் அப்படின்னு பார்க்கும்பொழுது அது வந்து ஈஸியாக வந்து அதோட வேரி அதோட இன்க்ரீஸ் ஆகக்கூடிய தன்மை வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். சீக்கிரமாக வந்து இன்ஃபெக்ஷன் வந்து அதிகமாகிடும். இப்போ தான் ஸ்டார்ட் ஆன மாதிரி இருக்கும். ஒரு 2 to 3 டேஸில் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து டிராஸ்டிக்காக வந்து ஸ்ப்ரெட் ஆகி இச்சிங் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் இப்போ என்ன ஸ்டேஜில் இருக்கீங்கன்றது மருத்துவரோட ஆலோசனை பெறது நல்ல விஷயமா இருக்கும். இப்போ கண்டிப்பாக நீங்கள் சோப் உபயோகப்படுத்துறது ஸ்டாப் பண்ணணும். மூலிகை சார்ந்த குளியல் பொடி நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது குணமாக ஆரம்பிக்கும். இச்சிங் வந்து உங்களுக்கு உடனே குறைஞ்சிரும். நம்ம ஏன் வந்து மூலிகை குளியல் பொடி யூஸ் பண்ண சொல்கிறோம் அப்படின்னா அது ஒரு பெஸ்ட்டு கிருமி நாசினி. அதில் கலந்துருக்கக்கூடிய எல்லா மூலிகைகளும் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி, குறிப்பாக ஆன்டி ஃபங்கல் ஆக்ஷன் வந்து இருக்குது. அதில் நிறைய வந்து நம்ம மஞ்சள் யூஸ் பண்ணுவோம், வெட்டி வேர், விலாமிச்சி வேர்,
கஸ்தூரி மஞ்சள் இந்த மாதிரியான மூலிகைகள் நம்ம உபயோகப்படுத்தி நம்ம குளியல் எடுக்கும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷன் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக கிளியர் ஆக ஆரம்பிக்கும். அப்புறம் அந்த கலரும் உங்களுக்கு நார்மலுக்கு வந்துடும், அந்த ஸ்கின் கலர் வந்து உங்களுக்கு உங்களோட ஸ்கின் கலருக்கே வந்து வர ஆரம்பிக்கும். அதுக்கடுத்து நீங்கள் உபயோகப்படுத்திக்கூடிய ட்ரெஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக வாஷ் பண்ணணும். சரியாக வாஷ் பண்ணாமல் நீங்கள் திரும்ப போட்டீங்க அப்படின்னு சொன்னால் திரும்பவும் அந்த இன்ஃபெக்ஷன் வந்து உங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த ப்ராப்ளம் சரியாகிற வரைக்கும் ஒரு 2-3 dresses மட்டும் வச்சுட்டு அதை மட்டும் ரிப்பீட்டாக யூஸ் பண்ணுங்கள். வாஷ் பண்ணும் போது கண்டிப்பாக ஹாட் வாட்டரில் வாஷ் பண்ணிவிட்டு சன்லைட்டில் நல்லா காய வச்சுட்டு அயன் பண்ணி தான் யூஸ் பண்ணணும். இப்படி யூஸ் பண்ணால் மட்டும்தான் அந்த கிருமி வந்து ஃபுல்லாக டெஸ்ட்ராய் ஆகும். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் திரும்ப அந்த கிளாத்தில் வந்து இருக்கும், நீங்கள் உபயோகப்படுத்தும் பொழுது திரும்ப இந்த இன்ஃபெக்ஷன் வந்து வர ஆரம்பிக்கும். மோஸ்ட்டாக இந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் எடுக்கும்பொழுது ஸோ நம்ம ப்ராப்பரான ஒரு ஹைஜீன் மெயின்டைன் பண்ணல அப்படின்னா ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும், சால்வ் ஆன மாதிரி இருக்காது. ஸோ இதை ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணுறது நல்ல விஷயமா இருக்கும். இப்போது வெளி பிரயோகமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோக்கனட் ஆயில் இருக்கு இல்லையா, செக்கில் ஆட்டினா தேங்காய் எண்ணெய் மட்டும் எடுத்துக்கோங்க. அதில் வந்து கருஞ்சீரகம் மஞ்சள் இது ரெண்டும் போட்டு கருஞ்சீரகம் போட்டு ஃபஸ்ட்டு நல்லா காய்ச்சிக்கணும். அதுக்கப்புறம் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதில் மஞ்சள் ஆட் பண்ணி வெளி பிரயோகமாக அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ உள்ளுக்கு வந்து எடுத்துக்கணும் அப்படின்னா பிளட் பியூரிஃபிகேஷன் மெடிசன்ஸ் வந்து ப்ராப்பராக நீங்கள் ஒரு 2 months எடுத்துட்டால் போதுமானது, கண்டிப்பாக இதை குணப்படுத்திக்கலாம். உங்களுக்கு வில்வம் இலை வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ வில்வம் இலை வந்து ஒரு அருமையான ஒரு மருந்து. ஸோ அதற்கு கூட வேப்ப இலையும் மஞ்சளும் வந்து நீங்கள் நல்ல பேஸ்ட் மாதிரி பண்ணி ஒரு சின்ன சின்ன மாத்திரை மாதிரி செஞ்சு வச்சுட்டு டெய்லி காலையில் 2 மாத்திரை சாப்பிட்றதுக்கு முன்னாடியும் நைட்டு வந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடியும் 2 மாத்திரை எடுத்துக்கிட்டே வரணும். ஸோ இதற்கு கூட இன்னமும் நிறைய மருந்துகள் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ப்ராப்பரான ஒரு மெடிசன்ஸ் ஒரு 2 months ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக உங்களுக்கு கியூர் கிடைக்கும். டி நகர் ஹபீபுல்லா ரோடில் நம்மளோட ஆர்ஜர் மருத்துவமனை இருக்குது. இந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ்க்கு நம்ம சீக்கிரமாகவே குணப்படுத்துகிற மாதிரியான மருந்துகள் வந்து கொடுக்குறோம். ஸோ வெளி பிரயோகமாக வந்து மூலிகை தைலங்கள் கொண்டு உள்ளுக்கு ரத்தம் சுத்தமாகிறதுக்கு மருந்துகள் நம்ம கொடுக்குறோம். அதே மாதிரி 24 மூலிகைகள் கொண்ட குளியல் பொடியும் நம்ம கொடுக்குறோம். ஸோ அந்த குளியல் பொடி வந்து நீங்கள் குளிக்கும் போது நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம். அதுக்கப்புறம் இது ஒரு மாஸ்க் மாதிரி நீங்கள் போடலாம். இப்போ ஃபேஸில் வந்து ஒரு பிம்பிள்ஸ் ஏற்படுது, இல்லை ஒரு ஸ்கார் இருக்குது, இல்லை ஒரு ஆக்னி இருக்குது அப்படின்னா இது வந்து ஒரு 20 minutes நீங்கள் ஒரு மாஸ்க் மாதிரி நீங்கள் ஒரு 20 minutes போட்டிங்க அப்படின்னாலே அந்த கலர் சேஞ்சஸ் வந்து உங்களுக்கு நார்மலுக்கு வந்துடும். ஸோ அந்தளவுக்கு நிறைய மூலிகை மருந்துகள் வந்து நம்ம கொண்டு இதை பவுடரை ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். ஸோ அதை உபயோகப்படுத்தி நீங்கள் இது பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களால் நேராக வர முடியலை அப்படின்னு சொன்னால் உங்களோட ஸ்கின் எப்படி இருக்குன்றதை நீங்கள் ஒரு ஃபோட்டோ காப்பி எடுத்து வாட்ஸ்அப் பண்ணிக்கலாம். மெடிசன்ஸ் நாங்கள் கொரியரும் பண்ணுவோம், அதேமாதிரி ஹோம் டெலிவரியும் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, தேங்க்யூ மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்கக்கிட்ட பேசலாம். ஹலோ ஹலோ, நான் உடன்பேட்டையிலிருந்து கிருஷ்ண சார் பேசுகிறேன். ஓகே சார், இது யாருக்கான கேள்வி சார்? எனக்கு வயிறு புண்ணு காஞ்சிருங்க சுக்கிட்டு தலை காப்பிட்டு ஒரு வாரம் அப்புறம் டாக்டர் எம்டி ஸ்டாம்க்கு ஒரு மாத்திரை கொடுத்துருக்காரு சாப்பிட்டு இருந்தாலும் இந்த மோஷன் பிரச்சனை வந்து முடியுது. நீங்க காலையில என்ன சாப்பிடுறீங்க? சுக்கா இதான கடுக்கா பொடி, நிலவரம் பொடி, இதெல்லாம் உங்க கம்பெனியில இருந்து ஆர்ஜிஆர் மருத்துவமனையில இருந்து மோஷன் போல பொடி வாங்கிட்டு வந்து ஒரு ஸ்பூன் போட்டு சாப்பிட்டாலும் போது மோஷன் நல்லா காலையில் போறது இல்லைங்க. அப்புறம் ஒரு தடவை மோஷன் தடுப்பு இருக்கும் போது இருக்குங்க, முதல்ல மோஷன் போயிடுச்சுன்னா அப்புறம் சராகமா வந்துடுது. ஆனா பசி ஆகிறதோ குடிக்கிறதோ எந்த விதமான தொந்தரவும் இல்லை, பிரஷரும் இல்லை, சுகரும் இல்லை. எனக்கு வயசு 82 ஆச்சுங்க. அதனால இந்த ஒரே பிரச்சனை தான் இருக்குதுங்க உடம்புல, வேற என்ன. கால் மட்டுமே நடக்க முடியாது. அதுக்கு உங்க இதுலயே எண்ணெய் கொடுத்துருக்காங்க, பில்ஸ் கொடுத்துருக்காங்க, வாங்கி சாப்பிட்டுக்கிறேன், அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. இந்த மோஷன் போறதுக்கு ஒரு வழி சொன்னீங்கன்னா பரவாயில்ல. ஓகே, ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து கடுக்காயும் நிலவாகையும் ஒரே டைமில் எடுக்க வேண்டாம், சரிங்களா? ஸோ இதை ஃபஸ்ட்டு நீங்கள் மாற்றிக்கணும். இப்போது கடுக்காய் எடுத்துக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அதை மட்டுமே கண்டினியூ பண்ணுங்கள். இல்லை நிலவாகை எடுக்கிறீங்க அப்படின்னா நிலவாகை டேப்லெட் மட்டும் நீங்கள் கண்டினியூ பண்ணால் போதும். ஸோ டெய்லி நைட்டு சாப்பிட்டு 2 மணி நேரத்துக்கு அப்புறமா இப்போ கடுக்காய் பவுடர் எடுக்கிறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு 5 grams வந்து ஹாட் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி எடுங்க. தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு டம்ளர் வெந்நீர் குடிச்சிட்டு படுங்க. அதே மாதிரி காலையில் எழுந்த உடனே வெந்நீர் குடிச்சிட்டு ஒரு 20 நிமிஷம் வந்து நடக்கணும். ஸோ குடல் அசைகிற தன்மை குறைவாக இருக்கும்பொழுது நமக்கு ப்ராப்பராக மோஷன் வந்து போகாது. ஸோ காலையில் எழுந்த உடனே டீ காஃபி இதெல்லாம் எடுப்பீங்க அப்படின்னா அதை அவாய்ட் பண்ணிவிட்டு
வெறும் வெதுவெதுப்பான சுடுதண்ணி குடிச்சிட்டு கண்டிப்பாக 20 நிமிஷம் நடக்கணும். நடைப்பயிற்சி பண்ணும்பொழுது கண்டிப்பாக மோஷன் ஃப்ரீயாக வர ஆரம்பிக்கும். ப்ராப்பராக தண்ணி குடிங்க. இப்போ மருந்துகள் எடுத்தும் உங்களுக்கு வந்து மோஷன் போகல அப்படின்னா தைராய்டு டெஸ்ட் எடுத்து பார்க்கறது நல்லது. ஏன்னா தைராய்டு பிரச்சனை இருக்கும்பொழுது நமக்கு மலச்சிக்கல் பிரச்சனை ஏற்பட ஆரம்பிக்கும். ஸோ ஸ்கின்னே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரையாக வந்து மாற ஆரம்பிக்கும். ஸோ அதனால் ஒரு தைராய்டு டெஸ்ட் பார்க்கணும். ஏன்னா இவ்வளோ நாள் மருந்துகள் கொடுத்தும் உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னா ஒரு தைராய்டு டெஸ்ட் பார்க்குறது நல்ல விஷயமா இருக்கும். ஸோ அந்த பிளட் டெஸ்ட் எடுத்து நீங்கள் ரிப்போர்ட்ஸ் வாட்ஸ்அப் கூட பண்ணலாம். அதுக்கடுத்து நார் சத்துள்ள உணவுப் பொருட்கள் நிறைய எடுத்துக்கோங்க. குறிப்பாக கீரை காய்கறிகள் எடுத்துக்கலாம். டெய்லி வந்து ஒரு கொய்யா பழம் சாப்பிடலாம், பப்பாளி சாப்பிடலாம். வெந்தயம் ஒரு கால் ஸ்பூன் வெந்தயம் வந்து நைட்டில் ஊற வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் வெறும் வயிற்றில் அந்த தண்ணீரோட அந்த வெந்தயம் சாப்பிடலாம். இல்லை வெந்தயத்தை வந்து நல்லா பவுடர் பண்ணி வச்சுட்டு அதுவும் நீங்கள் ஒரு ஹாஃப் ஸ்பூன் வந்து எடுத்துக்கலாம். இதில் நார் சத்துக்கள் ரொம்ப அதிகமாக இருக்குது, உங்களுக்கு மோஷன் ஃப்ரீயாக போக ஆரம்பிக்கும். வாரத்தில் ஒரு முறை எண்ணெய் தேய்ச்சி தலை குளிங்க. ஃபுட்டு நம்ம மெடிசன்ஸ் எல்லாமே கரெக்டாக ஃபாலோ பண்ணிவிட்டு பாடி ரொம்ப ஹீட் அதிகமாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக மலச்சிக்கல் பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ கண்டிப்பாக வாரத்தில் ஒரு முறை உச்சியில் ஒரு 200 ml எண்ணெய் வச்சுட்டு வெந்நீரில் குளிங்க. பாடியோட ஹீட் வந்து குறைய ஆரம்பிக்கும். ஸோ நம்மளோட மருத்துவமனைக்கு நீங்கள் டைரெக்டாக ஒரு முறை கன்சல்ட் பண்ணுங்கள். நாடி பரிசோதனை ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி ஒரு சில மசாஜஸ் அப்படிங்கிறத விட தெரப்பி வந்து நம்ம பண்ணுவோம். ஸோ வயிற்றுப்பகுதிகளில் நம்ம மூலிகை தைலங்கள் கொண்டு ஒரு ஜென்டிலான ஒரு மசாஜ், குடலோட அசைகிற தன்மை எப்படி இருக்குது, ஸோ உங்களுக்கு மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கா அப்படிங்கிறத நம்ம இந்த தெரப்பி பண்ணுறது மூலிமா உங்களுக்கு தெரிஞ்சுக்க முடியும். ஸோ நீங்கள் மருத்துவமனைக்கு ஒரு முறை டாக்டர் வந்து கன்சல்ட் பண்ணுங்கள். இப்போ நான் சொன்ன முறைகளும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? என்னோட பேர் வந்து சுமித்ரா, நான் திருமங்கலத்துலேருந்து கால் பண்ணுறேன். ஓகே சுமித்ரா, இது யாருக்கான கேள்விம்மா? இது வந்து எங்களுக்கான கேள்விதான். நாங்கள் ஃபேமிலியாக உட்காந்து சாப்பிடும்போது எங்கள் அப்பாவுக்கு அம்மாவுக்கு தும்மல் வந்து அப்படியே கண்டினியூஸாக எங்கள் ஃபேமிலி மொத்தமும் தும்மல் வந்துட்டு இருக்கு. அது ஸ்கிப் பண்ணவே முடியல. இப்போ எப்போ அவங்க கூட உட்காந்து சாப்பிட்டாலும் சரி, அதுக்கப்புறம் உட்காந்து சாப்பிட்டாலும் சரி, ஆனால் எங்களுக்கு அந்த தும்மல்ங்கிறது சாப்பிடும்போது மட்டும்தான் கரெக்டாக வருது. அது ஓகேம்மா, அது ஒரு டவுட். எனக்கு இன்னொரு டவுட் இருக்கு வேற, அது சொல்லலாமா? தாராளமாம்மா, உங்களோட சந்தேகத்தை கேட்கலாம். எனக்கு வந்து நான் இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், எனக்கு 5 மாதம். என்னால் ஃபஸ்ட்டு குழந்தைக்கு வந்து ஃப்ரெஸ் ப்ரீடிங் பண்ண முடியல அந்த காம்பு இல்லாதனால. இப்போ எதுவும் பண்ண முடியுமா? ஓகே, ஃபர்ஸ்ட் பேபியோட ஏஜ் என்னம்மா? 3 வயசு ஆகுது. ஓகே, இப்போ ஃபீட் பண்ணிட்டு இருக்கீங்களா? இல்லை, ஃபீட் பண்ணல. அவனுக்கு 3 வயசு, இது அதான் 1 மந்த் தான் ஃபீட் பண்ணேன். அந்த காம்பில் என்னால் ஃபிட் பண்ணி குடிக்க முடியனால இது அவனை அப்புறம் பவுடர் பால் போட்டு வளர்க்க ஆரம்பிச்சிட்டோம். சரி, ஓகே, செகண்ட் குழந்தைக்கு இதெல்லாம் பண்ண முடியுமா? ஓகே ஓகே, சரிம்மா. ஸோ ஆஃப்டர் டெலிவரி, டெலிவரி ஆனதுக்கப்புறமா நிப்பிள் எக்ஸசைஸ் அப்படின் இருக்கு. ஸோ அது வந்து நீங்கள் மருத்துவமனைக்கு டேரெக்டாக வரும்போது நாங்கள் சொல்லித்தருவோம். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பாக இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வந்து இருக்கும். அதே மாதிரி பால் இல்லை, அதனால் நம்ம ஒரு சில தாய்மார்கள் சொல்லுவாங்க பால் இல்லை அதனால் ஸ்டாப் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி. ஸோ குழந்தைங்க வந்து ப்ராப்பராக வந்து அது சக் பண்ணி குடிக்கும்பொழுது தான் அந்த நிப்பிளே வந்து நமக்கு நல்லா ஹெல்த்தியாக ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். ஸோ நிப்பிள் சரியாக இல்லை அப்படின்றதுனாலையும் நிறைய பேர் வந்து ஸ்டாப் பண்ணுறாங்க உங்களை மாதிரி. ஸோ அது அப்படி இருந்தால் கூட குழந்தைங்களுக்கு வந்து கண்டினியூஸாக அது கொடுக்க 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 என்னாகும் அப்படின்னா ஒரு 2-3 மந்த்ஸில் நிறைய பேருக்கு ஒரு 4th-5th மந்தில் கூட அது தானாக வந்து நார்மலான ஒரு நிப்பிளுக்கு வந்து வந்துடும். ஸோ நீங்கள் பாதிலே ஸ்டாப் பண்ணியிருக்கக்கூடாது, கண்டினியூ பண்ணியிருந்துருக்கணும். ஸோ இப்போ நீங்கள் செகண்ட் பேபிக்கு நீங்கள் மருத்துவமனைக்கு வாங்க, நாங்கள் ஒரு சில ஐடியாஸ் வந்து கொடுப்போம். அதை டேரெக்டாக நீங்கள் வந்துட்டு பார்க்கும்பொழுது தான் உங்களுக்கு அதை சொல்லித்தர முடியும். அதே மாதிரி கரெக்டாக ப்ராப்பராக ஃபீட் பண்ணுங்கள், அதான் ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட்டு குழந்தைக்கு செஞ்ச தவறு மாதிரி செய்ய வேண்டாம். தாய்ப்பால் வந்து ரொம்ப ரொம்ப குழந்தைங்களுக்கு வந்து முக்கியமான ஒரு விஷயம். ஸோ ஒரு குழந்தை வந்து பார்த்திங்கன்னா அட்லீஸ்ட்டு ஒரு 2.5 வருஷம் வந்து தாய்ப்பால் ப்ராப்பராக வந்து குடிச்சிது அப்படின்னு சொன்னால் மருத்துவமனைக்கு போகணுங்கிற அவசியமே கிடையாது. வாழ்நாள் முழுவதும் தேவையான நோய் எதிர்ப்பு சக்தி, உடலோட ஆரோக்கியம் வந்து குழந்தைக்கு வந்து கிடைச்சிரும். எந்த குழந்தையெல்லாம் அடிக்கடி ஹாஸ்பிட்டலுக்கு போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்களோ, அதாவது மாதத்திற்கு ஒரு முறை கூட நிறைய பிள்ளைங்க வந்து உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு போவாங்க, மருந்துகள் வந்து உணவு மாதிரி எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான பிள்ளைங்களுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கேட்கும் போது அவங்க கரெக்டாக சொல்லுவாங்க தாய்ப்பால் ப்ராப்பராக குடித்தாங்களா. குறிப்பாக குழந்தைங்களுக்கு வந்து அடிக்கடி சளி பிடிச்சிக்கிட்டே இருக்குது, சரியாக சாப்பிட மாட்டாங்க, ரொம்ப லீனாக இருக்காங்க, அதாவது அண்டர் வெயிட்டில் இருக்காங்க அப்படின்னு சொல்கிற பிள்ளைங்களெல்லாம் நம்ம கேட்டோம் அப்படின்னா
கண்டிப்பாக வந்து குழந்தை ஒரு 3 மாதம் தான் தாய்ப்பால் குடித்தது, 6 மாதம் தான் குடிச்சதுன்னு சொல்லுவாங்க. பட் அது வந்து கிடையாது, இது தவறான ஒரு விஷயம். ப்ராப்பராக வந்து அட்லீஸ்ட் ஒரு 2.5 இயர்ஸ் வரைக்கும் கொடுக்கணும். தாய்ப்பால் வந்து கரெக்ட் எந்த அளவுக்கு வந்துக்கிட்டே இருக்கோ அந்த அளவுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இப்போ இன்றைய காலகட்டத்தில் இது ஒரு ஃபேஷனாக கூட ஆயிடுச்சு. ஸோ இப்போ பசும்பால் வந்து மாற்றுறது இல்லை டின் பவுடருக்கு வந்து மாற்றி கொடுக்கறது, ஸோ இது எல்லாமே வந்து குழந்தையோட ஆரோக்கியத்தை நமக்கு எடுக்கிற மாதிரி. அதே மாதிரி தாய்மார்களுக்கும் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஃப்யூச்சரில் வந்து மார்பகங்களில் கட்டிகள் வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் ரெண்டு பேருக்குமே வந்து சேஃபாக இருக்கணும் அப்படின்னா ஃபீடிங் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இது வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்து இந்த தும்மல், நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு உங்கள் பேரண்ட்ஸ்க்கு வந்து ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருக்கா அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும். இப்போது நீங்கள் செப்பரேட்டாக சாப்பிடும்போது எந்த பிரச்சனையும் இல்லை, அவங்களோட சேர்ந்து சாப்பிடும்போது அவங்க தும்மினதுக்கப்புறமா அடுத்து உங்களுக்கும் ஏற்படுது அப்படின்னு சொன்னால் ட்ராப்லெட் இன்ஃபெக்ஷனாக இருக்கலாம். ஸோ அவங்கக்கிட்டேருந்து இன்ஃபெக்ஷன் உங்களுக்கு வந்ததுனால அடுத்து இந்த ப்ராப்ளம்ஸ் வந்து வர ஆரம்பிக்கும். ஸோ பேசிக்காக அவங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா அப்படின்றது பார்க்கணும். இல்லை நீங்கள் தனியாக சாப்பிடும்போது அந்த பிரச்சனை இல்லை, அவங்களோட சேர்ந்து சாப்பிடும்போது மட்டும்தான் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட பேரண்ட்ஸ்க்கு நமக்கு ஒரு ஜென்ரலான எக்ஸாமினேஷன் பார்க்க வேண்டியது இருக்கும். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங் மா. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ மேடம். வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? சரியா மேடம், எங்கேருந்து கூப்பிடுறீங்கம்மா? திருவாரூர் மாவட்டத்திலேருந்து பேசுகிறோம். ஓகே, இது யாருக்கான கேள்விம்மா? இது எங்கள் தாத்தாவுக்கான கேள்வி. அவரோட வயசு என்னம்மா? என்ன? ஓகேம்மா, கொஞ்சம் தெளிவாக பேசலாமா? டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க, உங்களோட கேள்வி என்ன? வணக்கம்மா, எங்க தாத்தாவுக்கு 81 வயசு ஆகுது. ஓகே, அவங்களுக்கு வந்து ஒரு 6 மாசமா அரிப்பு தொல்லை மேடம். அவங்க வந்து நிறைய ட்ரீட்மெண்ட் இங்கிலீஷ் வைத்தியம் பாத்துட்டாங்க. சரிங்கம்மா. ஒண்ணுமே கேட்க மாட்டேங்குது, அரிப்பு வந்து ஒரு இதுலயுமே நிக்க மாட்டேங்குது மேடம். தொடர்ச்சியா சொரிஞ்சு சொரிஞ்சு புண்ணா போறதுதான் மிச்சம். ஓகே, தோல் உரியுதுங்களா? தோல்லாம் உரியல மேடம், புண்ணாதான் போகுது. ஓகே, தோல் பாக்கும்போது அப்படியே கருப்பு கலர்ல அப்படியே கொஞ்சம் தடிமனா இருக்கா? அப்படிலாம் இல்ல மேடம். ஓகே, நார்மலா புண்ணு வந்தா இருக்கும் பாருங்க, அது மாதிரி தான் இருக்கு. ஓகே, அதுல இருந்து ஏதாவது வருதுங்களா? தண்ணி இல்ல சீழ் மாதிரி ஏதாவது வருதா? அதெல்லாம் இல்ல மேடம், எதுவும் இல்ல. சரி, ஓகே. ஸோ கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக இதை குணப்படுத்திக்கலாம். ஸோ அந்த அரிப்பு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அங்கே இன்ஃபெக்ஷனோட ரேட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது, பிரச்சனை அதிகமாக இருக்குது அப்படின்னு நம்மள தெரிஞ்சுக்க முடியும். இதை கண்டிப்பாக வந்து ஒரு 3 மாத காலம் தொடர்ச்சியாக சிகிச்சை எடுக்கும் பொழுது இதை முழுமையாக குணப்படுத்திக்கலாம். தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு நம்ம ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனையில் நிரந்தரமான ஒரு தீர்வு கொடுத்துட்ருக்கோம். அனுபவம் சார்ந்த சிகிச்சை முறைகள், நாடி பரிசோதனை பிரகாரம் நோயோட மூல காரணத்தை அறிந்து அதற்குரிய மருந்துகள் கொடுக்கறதுனால அனைத்து விதமான நோய்களும் நமக்கு குணமாகும். இப்போ இந்த ஸ்கின் ப்ராப்ளம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே சோரியாசிஸாக இருந்தாலும் சரி, எக்ஸிமா இருந்தாலும் சரி, அர்டிகெரியா இல்லை சாதாரண ஒரு அலர்ஜிக்னால ஏற்படக்கூடிய தோல் பிரச்சனைகள், அனைத்து விதமான தோல் நோய்களுக்கும் நம்ம வாழ்நாள் முழுவதும் மருந்துகள் எடுக்கணுங்கிற அவசியமே கிடையாது. நம்ம பாரம்பரிய மருத்துவமான சித்த மருத்துவத்தில் சித்தர்கள் அந்த காலத்திலேயே, இப்போ ரீசண்டாக வந்து நம்ம நிறைய சயின்டிஃபிக்காக கண்டுபிடிச்சி இதுதான் காரணம், இதுதான் அதற்குரிய மருந்துகள், இந்த வழிமுறைகள் தான் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தாலும் நம்மளோட சித்தர்கள் வந்து அந்த காலத்திலே வந்து இப்போ என்ன சயின்டிஃபிக்காக ப்ரூஃப் பண்ணியிருக்காங்களோ அது அப்படியே வந்து அவங்க கணிச்சு மருந்துகளும் சொல்லியிருக்காங்க, அந்த நோயோட சிம்டம்ஸும் அறிகுறிகளும் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அந்த மாதிரியான மூலிகை மருந்துகள் கொண்டு தான் நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் மருந்துகள் தயாரித்து நம்ம கொடுத்துட்ருக்கோம். மருந்துகள் அனைத்துமே வந்து பார்த்துக்கிட்டோம்னா மூலிகை சார்ந்த மருந்துகள் நம்மளே ரெடி பண்ணி நம்மளே ப்ரிப்பேர் பண்ணி அனுபவம் சார்ந்த சிகிச்சை முறைகள் கொடுத்துட்ருக்கோம். ஸோ பயப்படுங்கிற அவசியம் கிடையாது, எந்த விதமான பக்க விளைவுகளும் நமக்கு ஏற்படாது. இப்போ தோல் நோய்க்கு மூல காரணம் அசுத்தமான ரத்தம், அது என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி, சோரியாசிஸாக இருந்தாலும் சரி, இல்லை எந்த வகையான தோல் நோய்களாக இருந்தாலும் பிளட் பியூரிஃபிகேஷன் மெடிசன்ஸ் நம்ம எடுக்கும் பொழுது கண்டிப்பாக இந்த பிரச்சனை குணமாகிறது நீங்களே பார்க்கலாம். இப்போ வீட்டில் இருந்தபடியே அருகம்புல் கஷாயம் எடுத்துக்கலாம், இது பெஸ்ட்டு ஒரு பிளட் பியூரிஃபிகேஷன் மெடிசன், அதோட தோலில் ஏற்படக்கூடிய அரிப்புகளும் குறைய ஆரம்பிக்கும். ஸோ ஒரு கைப்பிடி அளவு அருகம்புல் எடுத்துக்கோங்க, 1-2 தட்டி போட்டு நல்லா தண்ணியில் கொதிக்க வச்சு 30 ml வந்து வர வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டி காலை வெறும் வயிற்றில் தொடர்ச்சியாக ஒரு 48 நாட்கள் கொடுத்துட்டு வாங்க. தோலில் ஏற்படக்கூடிய மாற்றத்தை வந்து நீங்களே வந்து பார்க்கலாம். இதற்கு கூட சோப் உபயோகப்படுத்துறதை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு இழுப்பு எண்ணெய் வந்து கிடைக்கும். ஸோ அது வந்து 2 hours once வந்து அப்ளை பண்ணிக்கிட்டே வாங்க. நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனையில்
அழைச்சிட்டு வாங்க. கண்டிப்பாக நாடி பரிசோதனை செய்து நம்ம மருந்துகள் கொடுக்கறது மூலமா இது முழுமையாக குணப்பெறும். மலச்சிக்கல் பிரச்சனை இல்லாமல் பார்த்துக்கணும். ஒரு முக்கிய காரணம், உடலில் இருக்கக்கூடிய அந்த டாக்ஸின்ஸை எலிமினேட் பண்ணுற மாதிரியான மருந்துகள் எடுக்கும் பொழுது குடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் நமக்கு ப்ராப்பராக வெளியேற ஆரம்பிக்கும். உடலில் இருக்கக்கூடிய நச்சுக்கள் வெளியேறும் பொழுதே அந்த நோய்கள் குணமாகிறது தானாகவே நம்மளோட மாற்றத்தை வந்து நம்ம நேராக பார்க்க முடியும். ஸோ ஹாஸ்பிட்டலுக்கு டைரக்டாக அழைச்சிட்டு வாங்க. ஓகே, தேங்க் யூ ஸோ மச் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? சொல்லிட்டாங்க. வயிறு உபசமா இருக்கு, லைட்டா தலை சுத்தல் வர மாதிரி இருக்கு. சரிம்மா, அது ஏன் தெரியல. அதுக்கப்புறம் வயிறு புண்ணு ஆறி இருக்குங்களா அப்படின்னு கேக்கலாம். கரு தரிக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும் திரும்ப அப்படிங்கறதும், நீங்க கொடுத்த ஒரு முறை பாக்கணும். சரியா, சோ கவலைப்படாதீங்க. கண்டிப்பா வந்து நம்ம நம்மளோட மருந்துகள் எடுக்கும்பொழுது மீண்டும் நீங்கள் கருத்தரிப்பீங்க. ஸோ அதற்குரிய வழிமுறைகள், இப்போ ஃபுல்லாக வந்து யூட்ரஸ் வந்து க்ளீனாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத பார்க்கணும். எண்டோமெட்ரியம் திக்னஸ் எப்படி இருக்குன்றதை நம்ம பார்க்கணும். ஸோ உங்களுக்கு டிஎன்சி பண்ணியிருப்பாங்க. ஸோ டிஎன்சி பண்ணும்பொழுது ஃபுல்லாகவே அந்த ஃபீட்டல் கண்டென்ட் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக வெளியில் எலிமினேட் ஆகிடுச்சா அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஸோ பேசிக்காக வந்து ஒரு ஸ்கேன் பர்சோதனை ரொம்ப ரொம்ப அவசியம். ஸ்கேன் ரிப்போர்ட்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ட்ரீட்மெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் சொல்லும் பொழுது மருந்துகள் எடுத்து ரெண்டு மாதத்துலேயே கன்சீவ் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் அபார்ஷன் ஆனது அப்படி ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஸோ கவலைப்படாதீங்க, இப்போ திரும்பவும் வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நல்ல ஹெல்த்தியான ஃபுட்ஸ் வந்து எடுத்துக்கோங்க, ஏன்னா ப்ளீடிங் ஆகிருக்கும். ஸோ பாடி வந்து ரொம்ப கொஞ்சம் வீக்காக இருக்கும். ஸோ நிறைய வந்து மாதுளம்பழம் ஜூஸு, அதுக்கப்புறம் பேரிச்சம்பழம், அத்திப்பழம், பீட்ரூட் ஜூஸ் மாதிரி பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் எல்லா வகையான பழங்கள் எடுத்துக்கோங்க. நிறைய சத்தான உணவுகள் வந்து நீங்கள் எடுத்துக்கணும். கண்டிப்பாக ஒரு 3-6 மாத காலம் வரும் நல்ல ஆரோக்கியமான உணவுகள் நம்ம எடுத்துக்கும் பொழுது கண்டிப்பாக அந்த உடல் வந்து மீண்டும் திரும்ப ஹெல்த்தியான ஒரு நிலைமைக்கு வந்து வர ஆரம்பிக்கும். ஸோ சத்து மாவு கஞ்சி எடுத்துக்கலாம். உளுந்து களி, கருப்பு உளுந்து இருக்கு இல்லையா, அது களி மாதிரி பண்ணி சாப்பிடுங்க. ஸோ யூட்ரஸ்க்கும் நல்லது, உங்களுக்கும் வந்து நல்ல ஸ்ட்ரென்த் கிடைக்க ஆரம்பிக்கும். நிறைய முருங்கைக்கீரையும் கருவேப்பிலையும் நிறைய சேர்த்துக்கோங்க. இரும்பு சத்துக்கள் நல்லா கிடைக்க ஆரம்பிக்கும். வெள்ளை சர்க்கரையை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிவிட்டு பரவெல்லம் வந்து யூஸ் பண்ணுங்கள். ஸோ ஸ்கேன் ரிப்போர்ட் பார்த்துட்டு நம்ம அந்த ஃபெமினோ ஆயில் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நீங்களாக ஸ்டார்ட் பண்ண வேண்டாம், ஸ்கேன் எடுத்துகிட்டு ரிப்போர்ட்ஸ் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், இல்லை டேரெக்டாக உங்களோட கணவரோட வந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்க சார், உங்க பேர் என்ன? மேடம் உமா, உமாராணி, ஏஜ் 65. ஓகே, ஃபைன் சார். உங்களோட சந்தேகம் என்ன? யூரின் 9 இருக்கு மேடம். சார், உங்க கேள்வி நீங்க தெளிவா சொல்லலாம் சார், டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. HbA1c 9 இருக்கு, கிரியாட்டின் 1.2 இருக்குது, புரோட்டீன் ஜாஸ்தி போகுது, யூரின்ல புரோட்டீன் 3+ இருக்கு மேடம். ஓகே ஓகே சார். இப்போ எந்த ஊர்ல இருந்து கால் பண்றீங்க? இல்ல மேடம், லேடிஸ் அவங்களுக்கு, லேடி உமாராணி, ஹவுஸ் ஒய்ஃப், ஏஜ் 65. கிரியாட்டின் வந்து 1.2 இருக்குது, HbA1c 9 இருக்கு, 20 வருஷமா சுகர் இருக்கு மேடம், புரோட்டீன் ஜாஸ்தி போகுது. ஓகே, இப்போ நீங்க எந்த ஊர்ல இருக்கீங்க, எந்த ஊர்ல இருந்து கால் பண்றீங்க? பெங்களூர் மேடம். பெங்களூர் மேடம். ஓகே ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த ப்ரோட்டீன் வந்து நமக்கு நில் ஆப்சன்ட் அப்படின்னு வர வரைக்கும் நம்ம ட்ரீட்மெண்ட் கண்டிப்பாக எடுக்கணும். இல்லை பாடி வெயிட் வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்கும், ஆல்ரெடி சுகர் இருக்கிறதுனாலையும் இன்னும் ஃபாஸ்ட்டாக வந்து வெயிட் ரிடியூஸ் ஆகும்.
நார்மலாக வந்துட்டு நம்ம உணவில் ப்ரோட்டீன் எடுத்துக்கிட்டே இருப்போம், பட் ஆனால் அது யூரின் வழியாக இவ்வளோ எக்ஸ்க்ரீட் ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னா பாடி ரொம்ப வீக்காக ஆரம்பிக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அது ஆப்சென்ட்டுங்கிற மாதிரி நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். அடுத்து ஹெச்பிஏ1சியும் 9 இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் நீங்கள் வந்து ப்ராப்பரான ஒரு மெடிக்கேஷன்ஸ் வந்து எடுக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் ஆல்ரெடி எடுத்துட்டு வச்சிட்ருக்கக்கூடிய ரிப்போர்ட்ஸ் எடுத்துகிட்டு பெங்களூர்லேயே நம்ம ஆர்ஜிஆர் ஹெர்பல் ஹாஸ்பிட்டல் இருக்குது, அங்கே அழைச்சிட்டு போங்க. கண்டிப்பாக அவங்களோட எப்படி இருக்காங்க, ஸோ பார்க்கும்பொழுது அவங்களோட பாடியோட கண்டிஷன் எப்படி இருக்குன்றதை நாடி பரிசோதனை செய்து அவங்களுக்குரிய மற்ற பிரச்சனைகள் என்ன அப்படிங்கிறத நம்ம நேரில் கணிச்சு பார்க்கும்பொழுது கண்டிப்பாக அதற்குரிய மருந்துகள் கொடுக்க முடியும். நீர் காய்கறிகள் கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இன்றைக்கி வந்து நீங்கள் வாழைத்தண்டு கொடுக்குறீங்க அப்படின்னா அடுத்த நாள் வந்து வெள்ளை பூஷணி வந்து கொடுக்கலாம், அதுக்கு அடுத்த நாள் வந்து முள்ளங்கி கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீர் காய்கறிகள் கொஞ்சம் அவங்களுக்கு பேலன்ஸ் பண்ணி கொடுக்கணும். ஏன்னா ஆல்ரெடி டயபெட்டிஸ்ன்றதுனால யூரின் அவுட்புட் வந்து அவங்களுக்கு அதிகமாக தான் இருக்கும். இப்போ நீர் காய்கறிகளும் நம்ம எடுத்துக்கும் போது இன்னமும் யூரின் வந்து அதிகமாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் ஆனால் இந்த கிரியாட்டின் லெவல் மற்றபடி உடலில் இருக்கக்கூடிய அந்த கிட்னியோட ஃபங்க்ஷனை வந்து அதிகப்படுத்துறதுக்காக இந்த நீர் காய்கறிகள் நம்ம எடுத்துக்க சொல்கிறோம். ஸோ இது ப்ராப்பராக வந்து நீங்கள் டாக்டராக நீங்கள் மருத்துவரை போய் பார்க்கலாம். ஸோ பெங்களூரில் நம்மளோட ஆர்ஜர் மருத்துவமனையோட மருத்துவர்கள் அனைத்து நாட்களுமே இருக்காங்க. ஸோ நீங்கள் அங்கே போய் பார்க்கும்பொழுது ஸோ எப்படி சுகருக்கும் ஏற்ற மாதிரி இந்த கிட்னியோட ஃபங்க்ஷனுக்கும் ஏற்ற மாதிரி மருந்துகளும் கொடுப்பாங்க. அதே மாதிரி என்னென்ன உணவுகள் சாப்பிட்ணுங்கிறதும் உங்களுக்கு ப்ராப்பராக அட்வைஸ் கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் அங்கே டேரெக்டாக போய் பாருங்கள், கண்டிப்பாக போகும்போது ரிப்போர்ட்ஸ் எடுத்துகிட்டு போங்க. தேங்க்யூ சார் கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ மேடம். வணக்கம்மா, சொல்லுங்கள் உங்கள் பேர் என்ன? வணக்கம் மேடம், என் பேர் ராமலட்சுமி. எங்கேருந்து கால் பண்ணுறீங்கம்மா? நாங்கள் அருப்புக்கோட்டையிலேருந்து கால் பண்ணுறேங்க மேடம். ஓகே ஃபைன். இது யாருக்கான கேள்விம்மா? எனக்கான கேள்விங்க தாங்க மேடம். உங்களோட வயசு என்னம்மா? வயசு 41 ஆகுதுங்க மேடம். ஓகே ஃபைன். உங்களோட சந்தேகத்தை கேட்கலாம், டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. வணக்கம்மா, சொல்லுங்க. வணக்கம் டாக்டர். கால் முட்டி வலியா இருக்குதுங்க டாக்டர். சரிங்க. ரெண்டு முட்டியும் சலுக்கு சலுக்குன்னு அந்த சைடுல, ரெண்டு பக்கமும் சைடுல தான் வலி இருக்கு. சரி, ஓகே. நடக்க முடிய மாட்டேங்குது. சரிங்கம்மா. உங்களுக்கு வந்து கால்கள்ல வீக்கம் இருக்கா? கால் வீக்கம் இல்ல, இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி கொசு கடிச்சதுன்னு சொரிஞ்சு விட்டேன். அது கால் கொஞ்சம் புண்ணு மாதிரி ஆயிட்டு, அதனாலதான் கால் வீக்கம் இருக்கு. இல்லைன்னா கால் வீக்கம்லாம் கிடையாது மேடம். சரி, ஓகேம்மா. உங்களுக்கு அஜீரண பிரச்சனை இருக்கா? சாப்பிட்ற உணவு கரெக்டா செரிமானம் ஆகுதா? அதெல்லாம் செரிமானம் ஆகுதுங்க மேடம். வயிறு உப்புசமா இருக்கா? வயிறு உப்புசம் அது இருந்துகிட்டே தாங்க மேடம் இருக்கும் எப்பயும். சரி, ஓகே. நம்ம ஏன் வந்து மூட்டுகள்ல வலி இருக்கும் போது உங்களுக்கு நீங்கள் சாப்பிட்ட உணவு கரெக்டாக செரிமானம் ஆகுதா, வயிறு உப்புசமாக இருக்கா அப்படின்ற கேள்வி ஏன் கேட்குறோம் அப்படின்னா, நமக்கு வயிற்றுப்பகுதியில் செரிமான சக்தி சரியாக இல்லை, வயிறு வந்து வயிற்றில் கேஸ் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா மூட்டுகளில் வலி அதிகமாக இருக்கும். உங்களோட ஏஜ்னால ஜென்ரலாக ஒரு எலும்புகளில் தேய்மானம் அப்படிங்கிறது இயற்கையான ஒரு விஷயம். பட் அதை தாண்டி இந்த வயிற்றுப்பகுதியில் அதிகமாக இந்த வாயு கேஸ் இருக்கும்பொழுது, இப்போ 20% பெயின் இருக்குது அப்படின்னா 80% உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு இந்த வயிறு உபுச பிரச்சனையும் இந்த செரிமான பிரச்சனையும் நம்ம சரி பண்ணணும். நீங்கள் நினச்சிட்ருப்பீங்க நம்ம சாப்பிட்றதெல்லாம் கரெக்டாக செரிமானம் ஆகுது அப்படின்னு, பட் வயிறு உபுசம் இருக்குது அப்படின்னா நீங்கள் சாப்பிட்ற உணவுகள் ப்ராப்பராக செரிமானம் ஆகலை அப்படிங்கிறது தான் ஒரு உண்மை. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு அஜீரண பிரச்சனையும் நம்ம சரி பண்ணணும். இந்த வயிற்றில் ஏற்படக்கூடிய கேஸை வந்து நம்ம சரி பண்ணணும். உணவுகளில் ரொம்ப ரொம்ப கரெக்டாக இருங்க டயட்டில். எப்படி அப்படின்னா, இப்போ டெய்லி நீங்கள் சாம்பார் எடுக்கிறீங்க, பருப்பு எடுக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக கேஸ் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ அதனால் கொஞ்சம் இடைவெளி விட்டு ஒரு 2 நாளைக்கு ஒரு முறை 3 நாட்களுக்கு ஒரு முறை நீங்கள் பருப்புகள் வந்து எடுத்துக்கலாம். மற்றபடி நிறைய கீரை காய்கறிகள் எடுத்துக்கிட்டால் போதுமானது. யூரின் ஃப்ளோ நார்மலாக இருக்கா? ஏன்னா நமக்கு உடலில் தேவையில்லாத உப்புக்கள் தங்கும் பொழுது, குறிப்பாக யூரிக் ஆசிட் லெவல் அதிகமாக இருக்கும்பொழுது நமக்கு மூட்டுகளில் வலிகள் இருக்கும். ஸோ ப்ராப்பராக அதுக்காக தான் யூரின் வந்து நம்ம போகணும்னு சொல்கிறோம். ஸோ கழிவுகள் வந்து நமக்கு வெளியேறிச்சு அப்படின்னாலே கண்டிப்பாக இந்த வலிகள் வந்து நமக்கு குறைய ஆரம்பிக்கும். ஸோ யூரின் வந்து ஒரு நாளைக்கு ஒரு 6 times நீங்கள் போகிறீங்களான்றதை பார்க்கணும். மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கான்றதையும் பார்க்கணும். ப்ராப்பராக மோஷன் போகலை அப்படின்னாலும் நமக்கு மூட்டுகளில் வலிகள் ஏற்படும். ஸோ இது எல்லாமே நீங்கள் கரெக்ட் பண்ண வேண்டியது இருக்குது. டெய்லி சுடுதண்ணியில் கல்லுப்பு போட்டு நல்லா ஒத்தரம் கொடுங்க, இல்லை எருக்கும் இலையை போட்டு ஒரு 10 இலை எடுத்து நல்லா அதை க்ளீன் பண்ணிவிட்டு தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு அந்த தண்ணியில் நீங்கள் ஒத்தரம் கொடுக்கலாம். உடனே வந்து வலிகள் வந்து குறைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி கொசுக்கடினால் ஏற்படக்கூடிய பிரச்சனைனா உடனே ஒரு பிளட் சுகர் எடுத்து பாருங்கள். சுகர் லெவல் நார்மலாக இருக்கிறது ரொம்ப அவசியம். சுகர் லெவல் அதிகமாக இருக்குது அப்படின்னா இந்த சாதாரண கொசுக்கடினால் ஒரு பெரிய பிரச்சனை கூட வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. உடனே அதை சரி செய்கிறதுக்கான முயற்சிகள் வந்து நம்ம பண்ணணும்.
அதுக்கு அடுத்து நம்ம உடலில் ஏற்படக்கூடிய ஜென்ரலாக இருக்கக்கூடிய ஒரு வலிகள், அது மூட்டு வலியாக இருந்தாலும் சரி இல்லை ஜென்ரலாக ஒரு மைல்டான ஒரு பெயின் இருக்குது அப்படின்னா அமுக்குரா கிழங்கு வந்து எடுத்துக்கலாம். ஸோ அது எடுத்து நிறைய பேருக்கு வந்து அதை ஹோம் ரெமெடியாக நம்ம சொல்லி ட்ரீட்மெண்ட் ஃபாலோ பண்ணி நிறைய பேர் வந்து குணமாயிருக்காங்க. ஸோ அமுக்குரா சூர்ணம் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. டெய்லி வந்து நைட்டு ஒரு 5 கிராம் சாப்பிட்டதுக்கு அப்புறமா பாலில் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டே வாங்க, இந்த வலிகள் வந்து குறைய ஆரம்பிக்கும். இந்த ஜீரண பிரச்சனைக்கு நம்ம வீட்டில் இருந்தபடியே என்ன பண்ணலாம், இந்த வயிறு உப்புசம் ப்ராப்பராக செரிமானம் ஆகலை இல்லை பசி கரெக்ட் டைமுக்கு எடுக்கலை, நிறைய பேருக்கு வந்து இப்போ காலையில் சாப்பிட்டாங்க அப்படின்னா சாயந்தரம் 4-5 மணிக்கு தான் அதோட பசி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு நம்ம வீட்டில் இருந்தபடியே நம்ம மருந்துகள் தயாரித்து நம்ம எடுத்துக்கும் பொழுது கண்டிப்பாக முழுமையாக குணம் பெறலாம். உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் சுக்கு, மிளகு, திப்பிலி, சீரகம், கருஞ்சீரகம், ஓமம், பெருங்காயம், இந்துப்பு இந்த 8 மூலிகையோட கலவை தான் நம்ம அஷ்டச்சூரணம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த அஷ்டச்சூரணத்தை எடுக்கும் பொழுது அது வயிற்றில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தானாக குணமாகும். அதே மாதிரி இதிலே மலச்சிக்கல் பிரச்சனையாக இருந்தாலும் உங்களுக்கு குணமாக ஆரம்பிக்கும். ஸோ இது வந்து டெய்லி காலையில் வெறும் வயிற்றில் ஒரு ½ ஸ்பூன் வந்து வெந்நீரில் கலந்து எடுத்துக்கோங்க, உங்களுக்கு நல்ல சேஞ்சஸ் வந்து கிடைக்கும். அதே மாதிரி உங்களுக்கு எப்போல்லாம் வந்து கேஸ் ஃபார்ம் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கோ அது சாப்பிட்டதுக்கு அப்புறம் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இது எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும். சப்போஸ் இன்னும் ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா நம்மளோட ஆர்ஜே மருத்துவமனையில் இந்த மூட்டு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு நம்ம வர்ம சிகிச்சையும் சேர்த்து நம்ம செய்கிறதோட உள்ளுக்கும் வந்து மூலிகை சாறுகள் வந்து நம்ம கொடுக்குறோம். ஸோ அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணும்பொழுது கண்டிப்பாக அந்த வலிகள் வந்து குறைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி அந்த கொசு கடிக்கு வந்து நீங்கள் அது கொசுக்கடி தானா இல்லை வேறு ஏதாவது தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனையான்றதை நம்ம உடனே கவனிக்கணும். நம்மளோட மருத்துவமனைக்கும் டைரெக்டாக வந்து பார்க்கலாம். அதே மாதிரி ஆன்லைன் கன்சல்டேஷன் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஸோ மருந்துகள் எடுத்து எந்தவித பக்க விளைவுகளும் இல்லாமல் தானாகவே குணப்படுத்திக்கலாம், பயப்பட வேண்டாம். ஓகே, நன்றிமா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலில் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ ஹலோ, வணக்கம், நீங்கள் இணைப்பில் தான் இருக்கீங்க, பேசலாம். அது டாக்டர் ஆன் கால். ஹலோ, நீங்கள் டிவி பார்த்துட்டு இருக்கீங்கம்மா, டிவி பார்த்து பேச வேண்டாமா, ஃபோனில் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி பேசலாம். உங்கள் பெயர் என்ன? என் பெயர் கலைமணி. எங்கேருந்து கூப்பிட்றீங்கம்மா? நான் துறையூர்லேருந்து கூப்பிட்றேன். ஓகே, இது யாருக்கான கேள்விம்மா? எனக்கான கேள்வியும் என் பொண்ணுக்கும் கேட்கணும். எனக்கு வந்து தலை அரிப்பு பயங்கரமாக இருக்கு. ஓகே, 48 வயசு ஆகுது, ஆனால் 4-5 வருஷமாக இருக்கு. ஓகேம்மா, உங்களுக்கு தோல் மாதிரி தோல் மாதிரி வருதா? இல்ல, அதெல்லாம் எதுவுமே கிடையாது, பொடுகு கிடுகு எதுவுமே கிடையாது. சரிமா, ஆனா நானும் ஸ்கின் டாக்டர்கிட்ட எல்லாத்தையுமே போய் கேட்டு பாத்துட்டேன், எல்லாமே மருந்து குடுக்கறாங்க. அந்த மருந்து கொடுத்தா 3 மாசத்துல சரியாயிடுது, அப்புறம் திரும்ப இதாகுது, முடியும் பயங்கரமா கொட்டுது. இதனால ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதனால இப்ப திரும்ப இப்ப கொஞ்ச நாள் வரைக்கும் இல்லாம இருந்துச்சு, இப்ப திரும்ப ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கு என்ன மெடிசன் எடுக்கலாம்னு சொல்லுங்க. சரிம்மா, இப்போ ஃபஸ்ட்டு வந்து எந்த காரணமும் இல்லாமல் இந்த பிரச்சனை இருக்காது, சரியா? உங்களுக்கு ஸ்கின்ல அரிப்பு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஏதோ ஒரு காரணம் இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ நார்மலாக தான் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம், நம்மளோட மருத்துவமனைக்கு டைரெக்டாக வந்து பார்க்கலாம். இப்போ ஒரு சின்ன மருத்துவ குறிப்பு மட்டும் சொல்கிறேன், அதை ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு வெட்பாலை இலைகள் வந்து கிடைக்கும், அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி தேங்காய் எண்ணெயில் ஒரு 48 நாட்கள் வெயிலில் வச்சு எடுத்துக்கோங்க. இந்த ஆயிலை நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு 1 மணி நேரத்துக்கு அப்புறம் சீயக்காய் கொண்டு நீங்கள் வாஷ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும், அரிப்புகள் உடனே குறைஞ்சிரும். இந்த ஆயில் அப்ளை பண்ணி ஒரு 3 நாட்கள்லேயும் உங்களுக்கு கம்ப்ளீட் கியூர் கிடைச்ச மாதிரி இருக்கும். பட் அரிப்புகள் குறைஞ்சிடுச்சு, நமக்கு பிரச்சனை சால்வ் ஆயிடுச்சு நீங்கள் நினைக்க வேண்டாம். ஏன்னா ரொம்ப வருஷமாக இருக்குது, அதற்குரிய என்ன காரணம்ங்கிறத மருத்துவமனைக்கு டைரெக்டாக வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ நம்மளோட ஹாஸ்பிட்டல் டைரெக்டாக வந்து பார்க்கலாம். ஓகே, நன்றிம்மா இன்றைக்கி கால் பண்ணதுக்கு. டாக்டர் வந்து 1 ஹவர்ஃபுல்லாக ஆரோக்கியம் சார்ந்த எல்லா கேள்விக்குமே தெளிவாக பதில் அளிச்சிங்க, நன்றி. நன்றி. நீங்களும் வீட்டில் இருந்தபடி ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகள்லாம் கேட்டு தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. இதே போல் நாளைக்கும் என்ன டாக்டரோட உங்களை சந்திக்கிறேன். அண்டர்லன் கட்டி கட்டலிங் பேஃபியூ ஆல்.